கந்தன தொழில் சொல்லியே வில்லினை பாட ஆமா வில்லினை பாட ஆமா வந்தருள் வைக்கலை மகளே. ஆத்தா என்ன கோர்ட்ல கூட்டம் களைகட்டுது? உனக்கு தெரியாதாப்ல? தெரியாதாத்தா. இந்த வாரம் சமரச வாரமா. விழுப்புரம் மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழு சமரசத்தை பத்தி விழிப்புணர்வு ஏற்படுத்துறாங்களாம். தந்தனத்தம் என்று சொல்லியே வில்லினை பாட ஆமா வில்லினை பாட ஆமா வந்தருள் வைக்கலை மகளே. சமரசமா அப்படின்னா என்ன அத்தா? ஏதாவது பிரச்சனைனா நாம எங்க போவோம்? போலீஸ் ஸ்டேஷனுக்கு தான். அங்க போனா தீர்வு கிடைக்குதா? கிடைக்குது. ஆனா சிவில் வழக்கு குடும்ப பிரச்சனைக்கெல்லாம் அவங்களே கோர்ட்டுக்கு தான் போக சொல்றாங்க. அங்க போனா பிரச்சனை உடனே முடிஞ்சதா என்ன? முடியாது. அப்படியே முடிஞ்சாலும் தோத்தவங்க மேல்முறையீடு செய்வாங்க. அப்போ அப்படியே போயிட்டே இருக்க வேண்டியதுதானா? ஆமா அத்தா, விட்டு கொடுக்கற மனசு யாருக்கும் வரப்போறது இல்ல. அதுக்குதான் பிள்ள மேல்முறையீட்டுக்கு வாய்ப்பே இல்லாத சமரச மையம்னு மாற்று தீர்வு ஒண்ணு செயல்பட்டு இருக்கு. அப்படியா அத்தா? இது புதுசா இல்ல கேள்விப்படுறேன். சமரசம் பத்தி எல்லாருக்கும் தெரியப்படுத்துறதுக்காகத்தான் இந்த கூட்டம். ஓஹோ, தந்தனத்தம் என்று சொல்லியே வில்லினை பாட ஆமா வில்லினை பாட ஆமா வந்தருள் வைக்கலை மகளே. என்னென்ன புரியுற மாதிரி கொஞ்சம் சொல்லு அத்தா. ஏன்னா எனக்கு கூட ஒரு பாக பிரிவின வழக்கு இருக்கு. என் அம்மா ஸ்தானத்துல வச்சு பார்த்த என் அண்ணன் பிள்ளைங்க சொத்துக்காக என் மேல ஒரு கேஸ போட்டுட்டு இப்போ என்ன எதிரியா பாக்குறாங்க அத்தா. அதுக்குதான் பிள்ளை இந்த மாற்று தீர்வு. தந்தனத்தம் என்று சொல்லியே வில்லினை பாட ஆமா வில்லினை பாட ஆமா வந்தருள் வைக்கலை மகளே. நல்ல நீதி கிடைக்க வேண்டும் மக்களே, நம் நாடு எனும் தோட்டத்திலே நல்ல தீர்வு கிடைக்குமே. நல்ல நீதி கிடைக்க வேண்டும் மக்களே, சமரசமயம் வாங்க மாற்று தீர்வு கேட்டு போங்க. சமரசமயம் வாங்க மாற்று தீர்வு பெற்று போங்க. நேரம் விரயம் இல்லாம பணமும் செலவு ஆகாம நேரம் விரயம் இல்லாம பணமும் செலவு ஆகாம தந்தனத்தம் என்று சொல்லியே வில்லினை பாட ஆமா வில்லினை பாட ஆமா வந்தருள் வைக்கலை மகளே. சாதி மத பேதமில்லை சண்டை சச்சரவு எதுவும் இல்லை. சாதி மத பேதமில்லை சண்டை சச்சரவு எதுவும் இல்லை. சமரசத்தில் முடிவு உடனே கிடைக்கும் நீதி. சமரசத்தில் முடிவு உடனே கிடைக்கும் நீதி. தந்தனத்தம் என்று சொல்லியே வில்லினை பாட ஆமா வில்லினை பாட ஆமா வந்தருள் வைக்கலை மகளே. அப்புறம் வழக்கு வழக்குன்னு அலைய வேண்டாம் நல்ல தீர்வு கிடைத்திடலாம். வழக்கு வழக்குன்னு அலைய வேண்டாம் நல்ல தீர்வு கிடைத்திடலாம். தந்தனத்தம் என்று சொல்லியே வில்லினை பாட ஆமா வில்லினை பாட ஆமா வந்தருள் வைக்கலை மகளே. விரிசல் எதுவும் இல்லாம சொந்தம் குலைந்து போகாம விரிசல் எதுவும் இல்லாம சொந்தம் குலைந்து போகாம தந்தனத்தம் என்று சொல்லியே வில்லினை பாட ஆமா வில்லினை பாட ஆமா வந்தருள் வைக்கலை மகளே. சண்டையோடு வருவாங்க ஒத்துமையா போவாங்க. சண்டையோடு வருவாங்க ஒத்துமையா போவாங்க. தந்தனத்தம் என்று சொல்லியே வில்லினை பாட ஆமா வில்லினை பாட ஆமா வந்தருள் வைக்கலை மகளே. மேல்முறையீட்டுக்கு வாய்ப்பில்ல, நம் முடிவு நம் கையில. மேல்முறையீட்டுக்கு வாய்ப்பில்ல, நம் முடிவு நம் கையில. அது எப்படி? ஆமாம்ல, சமரசம் பண்றவங்க பயிற்சி பெற்ற நீதிபதி மற்றும் வக்கீல்ங்க அவங்க தான் ரெண்டு தரப்பையும் அழைச்சி ரெண்டு தரப்பினர்கிட்டையும் பேசி அவங்க ரெண்டு பேருடைய அபிப்பிராயத்தையும் கேட்டு அதை நடைமுறைப்படுத்த வாய்ப்பிருந்தா அவங்களுடைய உறவுகளை உடைக்காம அவங்களுடைய முடிவு நல்ல முறையில தீர்வா கொடுக்கறாங்க. சரியாத்தா, பாக வழக்குக்கு மட்டும்தான் சமரசம் செய்ய முடியுமா என்ன? இல்லப்ல, கணன் மனைவி பிரச்சனை, சொத்து பிரச்சனை, பண சம்பந்தப்பட்ட பிரச்சனை, காசோலை பிரச்சனை, மோட்டார் வாகன விபத்து சம்பந்தமான பிரச்சனை, பேங்க் பிரச்சனை, கிரெடிட் கார்டு பிரச்சனை, இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். தந்தனத்தம் என்று சொல்லியே வில்லினை பாட ஆமா வில்லினை பாட ஆமா வந்தருள் வைக்கலை மகளே.
வம்பு தும்பு எதுவும் இல்ல, வாய்தா எதுவும் போடவில்லை. வம்பு தும்பு எதுவும் இல்ல, வாய்தா எதுவும் போடவில்லை. வந்தவுடன் போய்விடலாம், வழக்கு முடிவாகி விடலாம். வந்தவுடன் போய்விடலாம், வழக்கு முடிவாகி விடலாம். உறவுகள் மேம்படலாம், சந்தோஷமா போய்விடலாம். உறவுகள் மேம்படலாம், சந்தோஷமா போய்விடலாம். நந்தனத்துவம் என்று சொல்லியே விழிமை பாட ஆமாம். சரி ஆத்தா, நான் கிளம்புறேன். எங்க உள்ள போற? இவ்ளோ பெரிய விஷயம் சொல்லி இருக்க. முதல்ல என் மேல போட்டிருக்க கேஸ சமரச மையத்துக்கு மாத்த போறேன். அப்பதான் என் அண்ணன் பிள்ளைங்க என் பிள்ளைங்க உறவு கெடாம இருக்கும். சரி சரி, முதல்ல போய் அதை செய். தந்தனத்தம் என்று சொல்லியே விழிமை பாட ஆமா. வந்தருள் வாய்க்காலை மகளே. சரி, இவ்ளோ நேரம் கேட்டுட்டு இருந்தீங்களே, இது எல்லாம் அந்த புள்ளைக்கு மட்டும்தான் நினைச்சுக்கிட்டீங்களா என்ன? உங்க எல்லாருக்கும் தான் தந்தனத்தம் என்று சொல்லியே விழிமை பாட ஆமா. வந்தருள் வாய்க்காலை மகளே. உங்களுக்குலாம் புரியுதா, நம்ம பிரச்சனைக்கான தீர்வை நாமே முடிவு செஞ்சு, யாருக்கும் பாதகம் இல்லாம, வெற்றி தோல்விங்கிற பாங்கு இல்லாம, பணம் விரயம் இல்லாம, நேரம் விரயம் ஆகாம, சொந்த பந்தம் முறிஞ்சி போகாம, நம்ம வழக்க நல்ல முறையில சமரசம் செஞ்சு முடிச்சு வைக்கிற மையம் தான் சமரச மையம். தந்தனத்தம் என்று சொல்லியே விழிமை பாட ஆமா. இது குறிச்சு ஏதாவது விவரம் தெரியணும்னா விழுப்புரம் மாவட்ட சமரச மையத்தை நீங்க தாராளமா அணுகலாம். தந்தனத்தம் என்று சொல்லியே விழிமை பாட ஆமா வந்தருள் வாய்க்காலை மகளே.